ஹே ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு மிகப்பெரிய பணக்காரன், அந்த பணக்காரனுக்கு பிடிக்காதவங்களை அவன் கொடூரமா துரத்தி துரத்தி கொலை பண்றான். அதுலயும் அவனுக்கு பிடிக்காத மாதிரி சின்ன தப்பு பண்ண கூட அவங்களையும் கொடூரமா கொலை பண்றான். எதனால இவன் இவனுக்கு பிடிக்காத மாதிரி சின்ன தப்பு பண்றவங்களை கூட இப்படி கொடூரமா கொலை பண்றான் அப்படின்னு படத்தோட கடைசியில பார்த்தா அங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் 2000ல் ரிலீஸ் ஆன தி அமெரிக்கன் சைக்கோ அப்படிங்கிற படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. மறக்காம இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சரி, இப்ப வாங்க படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல இப்படி ஜாலியா ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்ல, இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. பேரு பேட்ரிக் பேட்மேன். நம்ம ஹீரோ இங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்ல போய் ஒயின் வாங்குறதுக்காக செக்க நீட்டுறாருங்க. அங்க கேஷ் கவுண்டர்ல இருக்கிற ஒரு பொண்ணு, சார் இது கேஷ் கவுண்டர், நாங்க இங்க செக் எல்லாம் வாங்குறதுல அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வெளியே சிரிச்சுக்கிட்டே உள்ள அந்த பொண்ணை திட்டிக்கிட்டே பணத்தை கொடுத்துட்டு ஒயின வாங்கிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில டெய்லி ரொட்டீனா என்னலாம் பண்ணுவேன் அப்படிங்கறத நம்ம ஹீரோவே அவருடைய வாய்ஸ் ஓவர்ல சொல்லுவாரு. காலையில எந்திரிச்சதும் முத வேலையா ஐஸ் கியூப்ல முகத்தை முக்கி எடுப்பேன், அடுத்து வொர்க் அவுட் பண்ணுவேன். வொர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சோப் யூஸ் பண்றாரு, என்ன ஆயில் யூஸ் பண்றாரு, அப்புறம் என்ன கிரீம் யூஸ் பண்றாரு அப்படிங்கறத சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஆபீஸுக்கு கிளம்பிடுவாரு. ஆபீஸுக்கு கிளம்பி வரும்போது கூட பாருங்க, ஒரு ஹெட்போனை மாட்டிக்கின்னு எதையுமே கண்டுக்காம அவருடைய கேபினுக்கு வந்து உட்காருவாரு. அங்க இவருடைய அசிஸ்டன்ட் இருந்துகிட்டு இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் வேலை செய்யணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ இருந்துகிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க, இன்னைக்கு என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது. ஆனா நம்ம ஹீரோக்கு இவங்களை சுத்தமா பிடிக்காதுங்க, ஏன்னா இவங்க தொணத்தொணன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கூட தொணத்தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதால நம்ம ஹீரோ ஹெட்போனை தூக்கி காதல மாட்டிக்க வருங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு நம்ம கல்யாணத்தை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, இப்போதைக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்ட் வாய ஹீரோ அடைச்சிருவாரு. அப்புறம் நம்ம ஹீரோ ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு பொண்ணு போகும், அந்த பொண்ணு பின்னாடி நம்ம ஹீரோவும் போவாரு. அந்த பொண்ணு ஒரு இடத்துல நிக்கும் போது நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட போய் ஹலோ அப்படின்னு சொல்லுவாரு. பதிலுக்கு அந்த பொண்ணும் ஹலோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நடந்து போவாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா துணி துவைக்கிற இடம் இருக்குல்ல, அங்க நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருப்பாரு. என்னடான்னு பார்த்தா ஒரு துணி ஃபுல்லா கரையா இருக்கும், அதுவும் ரத்தக்கார மாதிரியே இருக்கும். துணி துவைக்கிறவங்க இருந்துகிட்டு இந்த துணியில கரை ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த துணியை துவைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ இருந்துகிட்டு இது வெறும் ஜூஸ் கரை தான், அட்ஜஸ்ட் பண்ணி துவைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்ப அங்க ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட எங்கேயாச்சும் வெளியே போலாமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ இருந்துகிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணுக்கு போனை போட்டு நைட்டு டின்னருக்கு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாமா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு நைட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நம்ம ஹீரோ இருந்துகிட்டு சரி பரவாயில்ல, நான் உன்னை தோர்ஷியா கூட்டு போலாம்னு நினைச்சேன், உனக்கு வேலை இருக்குன்னு சொல்ற, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு எனது தோர்ஷியா போறியா, அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்லும். ஏன்னா தோர்ஷியா அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹோட்டல், அங்க ரிசர்வேஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம ஹீரோவும் தோர்ஷியா மேனேஜ்மெண்ட்டுக்கு போனா போட்டு சார் எங்களுக்கு ரெண்டு ரிசர்வேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்க அதுக்கு தோர்ஷியா மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு நல்லா ஊத்தி கொடுத்துட்டு வேற ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போயிடறான். அந்த பொண்ணு அவ்வளவு போதையிலையும் இதுதான் தோர்ஷியாவா அப்படின்னு கேட்கும். நம்ம ஹீரோவும் இதுதான் தோர்ஷியா அப்படின்னு சொல்லி சமாளிப்பாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பால் ஆலன் அப்படிங்கிற ஒருத்தன் எனக்கு ஜோர்ஷியா போறதுக்கான ரிசர்வேஷன் கிடைச்சிருக்கு, நானும் என்னுடைய ஆளும் போறோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு சரியான காண்டாகும். இதை சமாளிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என் விசிட்டிங் கார்டை பாருங்களேன், பார்க்கவே செம்மையா இருக்குல்ல அப்படின்னு. இதுக்கு டேவிட் அப்படிங்கிறவன் உன் விசிட்டிங் கார்டை விட என் விசிட்டிங் கார்டு நல்லா இருக்கு அப்படின்னு. இன்னொருத்தன் அவன் விசிட்டிங் கார்டை எடுத்து காட்டுவான், அதுவும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். பால் ஆலனும் அவனுடைய விசிட்டிங் கார்டை காட்டுறான், அது பார்க்கவே படு பயங்கரமா இருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோக்கு கோவம் தலைக்கு ஏறிடுது. என்ன பண்றது, வேற வழி இல்லையே அப்படின்னு நகத்தை கடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ தெருக்கல்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பிச்சைக்காரனை பார்த்து இறக்கப்பட்டு அவனுக்கு கொஞ்சம் பிச்சையா பணத்தை போடுறாரு. அந்த பிச்சைக்காரனும் நம்ம ஹீரோக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா நம்ம ஹீரோவை தொட்டு பேசும்போது நம்ம ஹீரோக்கு நம்மள ஒரு பிச்சைக்காரன் தொடறான் அப்படிங்கிறது சுத்தமாவே பிடிக்கல. அதனால அந்த பிச்சைக்காரனை நம்ம ஹீரோ கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு மறைச்சு வச்சிருந்த ஒரு கத்தி எடுத்து பிச்சைக்காரனோட வயிற்றிலேயே குத்தி பிச்சைக்காரனை கொலை பண்றான். பக்கத்துல பிச்சைக்காரன் வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாய் இருக்கும், அதையும் மிதிச்சு கொலை பண்ணுவான். ஒருத்தன் தொட்டு பேசினாலே அவனை கொலை பண்றானா, இவன் எந்த அளவுக்கு சைக்கோவா இருப்பான் அப்படிங்கறத இதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியில நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பன்னிக்குட்டியை தூக்கிட்டு வருவாங்க. இந்த பன்னிக்குட்டியை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு அப்படியே அருவருப்பா இருக்கும். அதனால அங்கிருந்து எட்ட போய் பால் ஆலன் கிட்ட போய் பேசுவாரு. அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஏடிக்கு போட்டியே பேசினதால அவங்க கிட்ட நம்ம ஹீரோ தனியா பேசலாமா அப்படின்னு அவங்க கிட்ட நைஸா பேசி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. அங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இந்த பாட்டை நீயும் கேளு அப்படின்னு அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு இவர் அப்படியே கிச்சனுக்குள்ள போவாரு. கிச்சனுக்குள்ள இருந்து ஒரு ரெயின் கோட்டை மாட்டிட்டு கூடவே ஒரு சுத்தியும் எடுத்துட்டு வருவான். இதை பார்த்த ஆலன் என்னடா மழையா பெய்யுது ரெயின் கோட் மாட்டிட்டு இருக்க அப்படின்னு கலாய்ப்பாரு. ஆமா மழை தான் பெய்ய போகுது,
அதான் முன்னாடி ரெயின் கோட் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஆலன் அப்படின்னு கூப்பிட்டு அவன் திரும்பினதும் கோடரியால ஒரே வெட்டு மண்டையில. அப்படியே அவனை கோடரியால கண்ணா பின்னமா வெட்டி ஒரு மூட்டையில கட்டி வெளியே எடுத்துட்டு வரான். அங்க நம்ம ஹீரோவுடைய இன்னொரு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை பாத்துறான். நம்ம ஹீரோ இருந்துகிட்டு எனக்கு இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி ஆலனோட வீட்டுக்கே வருவான். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கபோர்ட்ல ஆலனோட பாடியை மறைச்சு வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு ரேடியோல நான் தான் ஆலன் பேசுறேன், நான் ஒரு வாரத்துக்கு லண்டன் போக போறேன், என்ன யாரும் தேட வேணாம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுவான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு டிடெக்டிவ் வந்து இந்த மாதிரி கொஞ்ச நாளாவே பியூல் ஆலன் காணும், அவரை எங்கேயாச்சும் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல சார் அவரை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த டிடெக்டிவ் இருந்துகிட்டு சரி அவரை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்ச என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ வெளியே போகும்போது வழியில ஒரு பொண்ணை பாக்குறான். இந்த பொண்ணு ஒரு பாலியல் தொழில் செய்யறவங்க. இவங்க கிட்ட நம்ம ஹீரோ என் பேரு பால் ஆலன், இன்னைக்கு நைட் நீ என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கொஞ்சம் பணத்தை கொடுத்து கூப்பிடுறான். அந்த பொண்ணும் சரி அப்படின்னு பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ கூட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ ஏற்கனவே இன்னொருத்தங்களையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. சரி இப்படியே இவங்களுக்குள்ள சில பல வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் கிளம்பட்டுமா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துகிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டூல் பாக்ஸ் ஓபன் பண்றான். அதுக்குள்ள இந்த ஆபரேஷன் பண்றதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அந்த பெண்களை நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு காட்டல, அதுக்கு பதிலா அதுல ஒரு பொண்ணு மட்டும் அழுதுகிட்டே போவாங்க. அவங்களுக்கு மூக்குல ரத்தம், பின்னாடி முதுகுல கீறல்களா இருக்கும். அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆபீஸ் ஃப்ரெண்டு இருந்துகிட்டு நானும் புதுசா விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு காட்டினதும் அந்த விசிட்டிங் கார்டோ பார்க்கவே படு பயங்கரமா இருக்கு. இந்த விசிட்டிங் கார்டை பார்த்ததும் நம்ம ஹீரோ பொறாமையில இவனையும் எப்படியாச்சும் நம்ம தீர்த்து கட்டணும் அப்படின்னு அவன் பாத்ரூம் போவான். அவன் பின்னாடியே நம்ம ஹீரோவும் போவாரு. அங்க பாத்ரூம்குள்ள அவன் திரும்பி நிற்கும் போது நம்ம ஹீரோ அவனை தீர்த்து காட்டலாம் அப்படின்னு பார்க்கும் போது அவனா சட்டுன்னு திரும்பி பேட்ரிக் நீயா, நான் உன ரொம்ப லவ் பண்றேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு அடைச்சி நீ அவனா அப்படின்னு தெரிச்சு அங்கிருந்து வெளியே ஓடி வந்துருவாரு. வெளியே ஓடி வந்தும் நம்ம ஹீரோவை அவன் விடல, வீட்டுக்கு போய் கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்கவே இருக்க மாட்டாரு, அங்கிருந்து வெளியே ஒரே ஓட்டமா ஓடிடுவாரு. அடுத்த நாள் காலையில அந்த டிடெக்டிவ் நம்ம ஹீரோ கிட்ட சில கேள்விகளை கேட்டு ஆலனை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சரியா கோஆபரேட் பண்ணாதனால நெக்ஸ்ட் வீக் லஞ்சில் மீட் பண்ணி இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டியில உட்காந்து நல்லா ட்ரக்ஸ் எடுத்துப்பாரு. ட்ரக்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு அப்படியே கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ நேற்று ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போனார்ல, அந்த பொண்ணோட முடிய கையில வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அங்க இவருடைய அசிஸ்டன்ட் பொண்ணு வந்ததும் அந்த முடிய அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு தெரியாத மாதிரி மறைச்சி பேக்கெட்ல போட்டுக்குவாரு. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும், ஆனா அதை அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இது நம்ம ஹீரோக்கும் தெரியும், இவளையும் நம்ம எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட இன்னைக்கு நைட் நம்ம பார்ட்டிக்கு போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அவங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. சொல்லு உனக்கு எங்க போகணும்னு ஆசை அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்துகிட்டு எனக்கு தோர்ஷியா போகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லும். அதுக்கு நம்ம ஹீரோ இன்னைக்கு நைட் நம்ம 9 மணிக்கு அங்க போலாம், அதுக்கு முன்னாடி 7 மணிக்கு நீ என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவான். சொன்ன மாதிரியே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு 7 மணிக்கு ஹீரோ அங்க இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ போய் ஃப்ரிட்ஜை திறக்கிறான். ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பொண்ணோட தலை இருக்கு, அதான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தானே, அந்த பொண்ணோட முடி கூட கையில வச்சிருந்தானே, அந்த பொண்ணை தான் கொலை பண்ணி தலையை மட்டும் வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கான் போல. இப்ப இந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் தொணத்தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதால இவங்க மேலயும் ஹீரோக்கு கோவம் வருது. அதனால இவங்களையும் போட்டு தரலாம் அப்படின்னு உள்ள போய் ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட மண்டிலே ட்ரில் போடலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்டு தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க, நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ட்டிக்கு போலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்டதும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொன்னதும் இதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இது நமக்கு செட் ஆகாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த டிடெக்டிவ் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தன் தான் ஆலனை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேரா சொல்றான். கடைசியா நம்ம ஹீரோ பேரையும் சொல்றான், ஏன்னா கடைசியா நீ தான் ஆலன் கூட இருந்த அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ லைட்டா பயப்படுறாரு, எங்க கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு. அப்படியே அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த பாலியல் தொழில் செய்யற பொண்ண வீட்டுக்கு கூட்டு போய் டார்ச்சர் பண்ணான்ல அந்த பொண்ணை நம்ம ஹீரோ மறுபடியும் பாக்குறான். மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறான், போன முறை மாதிரி இந்த முறை உன்னா டார்ச்சர் பண்ண மாட்டேன், பணமும் அதிகமா கொடுக்குறேன், வா என் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறான். அந்த பொண்ணும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஹீரோ கூட கிளம்புறாங்க. வீட்டுக்குள்ள முன்ன மாதிரியே இந்த முறையும் ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கு, இந்த பொண்ணையும் சேர்த்து இந்த ரெண்டு பொண்ணு கூடயும் நம்ம ஹீரோ ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே மூக்குல ரத்தத்தோட ஒரு பொண்ணு போச்சுல, அந்த பொண்ணு மட்டும் இப்பயும் ஏதாச்சும் பண்ணுவான் அப்படின்னு உஷாரா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா பெட்சீட் ஃபுல்லா ரத்த கரையா இருக்கும், என்னடா அப்படின்னு பெட்சீட்டை தூக்கிட்டு பார்த்தா பெட்சீட்டுக்குள்ள அந்த இன்னொரு பொண்ணு வந்துச்சுல, அந்த பொண்ணை நம்ம ஹீரோ போட்டு கடிச்சு கொதறிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணு நம்மளையும் ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்னு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. அப்படி ஓடும் போது முன்னாடி ஒரு டோர் இருக்கும், அந்த டோர் வழியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஓடி போய் அந்த டோரை திறப்பாங்க. அந்த ரூமுக்குள்ள ஹீரோ நிறைய பெண்களை கொடூரமா
பயங்கரமா கொலை பண்ணி ஏதோ ஷோகேஸ்ல பொம்மைகளை வைக்கிற மாதிரி வச்சிருப்பான். அந்த ரூமுக்குள்ள இன்னும் டீப்பா போகும்போது அந்த ரூமை பார்க்க ஏதோ சைக்கோத்தனமா இருக்கும். அப்பதான் அந்த பொண்ணுக்கு புரிய வரும், இவன் ஒரு சைக்கோ கொலகாரன், இவங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ஹீரோ இந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்கு மரத்தா இருக்கக்கூடிய ஒரு ரம்பத்தை தூக்கிட்டு வந்துருவான். பொண்ணு பயத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு போகும். அந்த ரூமுக்குள்ள இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட இன்னொரு டெட் பாடி இருக்கும். அதை பார்த்து இந்த பொண்ணுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. உளுந்தடிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பக்கத்து வீட்டு கதவை தட்டுறாங்க. ஆனா அவங்க வெளியே வர்ற மாதிரி தெரியல. அப்படியே பக்கத்துல படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டு வழியே கீழே போன யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்களும் படிக்கட்டு வழியே வேக வேகமா கீழே இறங்குவாங்க. இப்படி இவங்க கீழே இறங்குறத பார்த்த நம்ம ஹீரோ மேல இருந்து ரம்பத்தை குறி பார்த்து அந்த பொண்ணு மேலே ரம்பத்தை தூக்கி போடுவாருங்க. அப்படி தூக்கி போடும்போது ரம்பம் குறி தவறாம அந்த பொண்ணு மேலே வந்து விழும். ரம்பம் விழுந்ததால அந்த பொண்ணோட உடம்பு அப்படியே ரெண்டா கட் ஆகி அந்த பொண்ணு அங்கே ஸ்பாட் அவுட் ஆயிரும். நம்ம ஹீரோக்கு இன்னொரு பழக்கம் இருக்கு, அவரு யார் யாரையே எப்படி எல்லாம் கொலை பண்றாரோ அதை அப்படியே வரைஞ்சு வச்சுக்குவார். இப்படி வரைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கேர்ள் ஃபிரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கல்யாண பேச்சை எடுப்பாங்க. நம்ம ஹீரோ ஏற்கனவே கேர்ள் ஃபிரெண்டு மேல கோவத்தில் இருக்கிறதால இத்தோட போதும், உன்னை எனக்கு பிடிக்கல, நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த கேர்ள் ஃபிரெண்டும் என்ன சொல்றதுன்னே தெரியாம அங்கேயே அழுதுகிட்டு உட்காந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப சீன் போடாத, இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புவாரு. வெளியே வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா பணம் வராது. அதுக்கு பதிலா நம்ம ஹீரோட காலுக்கு கீழே ஒரு பூனை சுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பூனையை ஏடிஎம் எனக்கு சாப்பிடறதுக்கு கொடு அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஹீரோ அந்த பூனையை போட்டு தரலாம் அப்படின்னு கன் எடுத்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாட்டி ஓடி வந்து என் பூனை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோவும் சட்டுன்னு கன் எடுத்து அந்த பாட்டியை போட்டு தள்ளிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோவை போலீஸ் துரத்துவாங்க. அவங்க கிட்ட இருந்து ஹீரோவும் தப்பிச்சு திருத்திருவா ஓடிக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போலீஸ் ஹீரோவை ரவுண்டு கட்டிடுவாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம கன் எடுத்து போலீஸை சுட ஆரம்பிப்பாரு. அதுல ஒரு புல்லட் போய் போலீஸோட கார்ல பட அந்த கார் வெடிக்கும். அதுல ஹீரோவை பிடிக்க வந்த போலீஸ்காரங்க ஒட்டுமொத்தமா செத்து போயிருவாங்க. இதுல பயத்துல நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஆபீஸ் கிட்ட ஓடி வருவாரு. சரி ஆபீஸ்க்குள்ள போய் மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆபீஸ்க்குள்ள போகும்போது அங்க ஒருத்தர் இருந்துகிட்டு சைன் போட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கன் எடுத்து அவனையும் போட்டு தள்ளிட்டு உள்ள போறாரு. அப்படி நம்ம ஹீரோ உள்ள போகும்போது அங்க ஒருத்தன் கிளீன் பண்றவன் வந்துகிட்டு இருப்பான். அவனையும் சம்பந்தமே இல்லாம நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டு உள்ள போவாரு. உள்ள இன்னொருத்த நம்ம ஹீரோ கிட்ட சைன் கேட்பான், அவனையும் போட்டு தள்ளிட்டு அவருடைய கேபினுக்கு போயிட்டு ஹீரோ அவருடைய பர்சனல் லாயருக்கு கால் பண்ணி, சார் நான் இந்த மாதிரி போலீஸ்காரங்களை கொலை பண்ணிருக்கேன், ஒரு பாட்டியை கொலை பண்ணிருக்கேன், அப்புறம் பாலியல் தொழில் செய்யறாங்களா அந்த பெண்களை கொலை பண்ணிருக்கேன், இப்படியே நான் 40 கொலைகளுக்கு மேல பண்ணிட்டேன், கடைசியா என்னுடைய ஃப்ரெண்ட் ஃபியூல் ஆலனையும் நான் தான் கொலை பண்ண நிறைய போலீஸ்காரங்க வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, பத்தாத்துக்கு ஹெலிகாப்டர் விட்டுலாம் தேட வைக்கிறாங்க, நீங்க தான் எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து என்ன காப்பாத்தணும் அப்படின்னு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஃபியூல் ஆலனோட பாடியை எடுத்து எரிச்சிடலாம் அப்படின்னு ஃபியூல் ஆலனோட பாடியை எடுக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போறான். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீடு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு புதுசா இருக்கும். என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு யோசிச்சுனே ஃபியூல் ஆலனோட பாடியை மறைச்சு வச்ச கபோர்டை ஓபன் பண்றான். அந்த கபோர்டுக்குள்ள ஃபியூல் ஆலனோட பாடி இருக்காது, இங்க தான் பாடியை மறைச்சு வச்சோம், எங்கடா காணோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பாட்டி வருவாங்க. என்னப்பா என் வீட்டுல என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல இது என்னுடைய ஃப்ரெண்ட் ஃபியூல் ஆலனோட வீடு, அதான் அவனை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு அந்த பாட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபியூல் ஆலன் இந்த வீட்டை எங்களுக்கு வித்துட்டு லண்டன் போயிட்டான் அப்படின்வாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படியே புலம்பிக்கிட்டே போற வழியில ஒரு பூத் இருக்கும், அங்கிருந்து நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு கால் பண்ணி ஏமா நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன், நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவானே தவிர என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல மாட்டான். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கும் இவன் எதுக்கு காப்பாத்த சொல்றான் அப்படின்னு புரியாது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ அந்த வழியா நம்ம ஹீரோட பர்சனல் லாயர் வருவாரு. இவரை பார்த்ததும் நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பக்க வராரு. லாயர் கிட்ட நான் அனுப்புன மெசேஜ் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு லாயர் ஆமா பார்த்தேன், ரொம்பவே காமெடியா இருக்கு, ரொம்பவே காமெடியா பேசி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு நம்ம ஹீரோ, சார் நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், ஃபியூல் ஆலனை நான் தான் கொலை பண்ணேன், இந்த கேஸ்ல இருந்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு. இதுக்கு அந்த லாயர் இருந்துகிட்டு நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல டேவிஸ் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ என்னது டேவிஸா, என் பேரு பீட்ரிக் பேட்மேன், டேவிஸ் இல்ல அப்படின்னு அந்த லாயர் கிட்டே சண்டைக்கு போறான். இதுக்கு அந்த லாயர் இருந்துகிட்டு நான் 10 முன்னாடி லண்டன் போயிருக்கும் போது அங்க நான் ஃபியூல் ஆலனை மீட் பண்ணி பேசினேன், அப்ப நீ எப்படி கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாது. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய டேபிளுக்கு கீழே ஒரு டைரி இருக்கும், அதை அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு எடுத்து படிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்னன்னைக்கு எத்தனை பேரை கொலை பண்ணானோ அவங்கள வரைஞ்சும் எழுதியும் வச்சிருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோவை க்ளோஸ் அப்ல காட்டி இந்த படத்தை முடிப்பாங்க. ஆனா படம் இதோட முடியல. இதுக்கப்புறம் தான் படத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கும் மக்களே. அதாவது நம்ம ஹீரோ ஒரு சைக்காலஜிக்கல் டிசீஸால பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட். சப்போஸ் இவருக்கு யாரையாச்சும் பிடிக்கலன்னா அவங்கள இவருடைய மைண்டுக்குள்ளே அவங்கள இவர் கொலை பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிப்பாரு. சுருக்கமா சொல்லணும்னா இது வரைக்கும் இவர் விரட்டி விரட்டி கொடூரமா கொலை பண்ணாருல்ல, அது எல்லாமே இவருடைய கற்பனை. இவர் எந்த ஒரு கொலையும் பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ அந்த பிச்சைக்காரனை கொலை பண்ணுவான்ல, ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த பிச்சைக்காரனை கொலை பண்ணிருக்க மாட்டான். அந்த பிச்சைக்காரன் நம்ம ஹீரோ தொட்டதால நம்ம ஹீரோக்கு அந்த பிச்சைக்காரனை பிடிச்சு
பிடிச்சிருக்காது. அதனால நம்ம ஹீரோ அந்த பிச்சைக்காரனை கொல்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அந்த பாலியல் தொழில் செய்யறாங்கல அவங்களையும் நம்ம ஹீரோக்கு பிடிக்காது. அதனால அந்த பொண்ணை கொடூரமா கொலை பண்ண மாதிரி இவரே இமேஜின் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி பியூல் ஆலனையும் நம்ம ஹீரோக்கு பிடிக்காது. அதனால அவனையும் கொலை பண்ற மாதிரி நம்ம ஹீரோ இமேஜின் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த ரேடியோல பியூல் ஆலன் லண்டன் போயிருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாருல்ல, அத பியூல் ஆலன் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சது. நம்ம ஹீரோ தான் தான் ரெக்கார்ட் பண்ண மாதிரி அவரே இமேஜின் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அடுத்ததா ஆபீஸ்க்குள்ள போகும்போது செக்யூரிட்டியை போட்டு தள்ளிட்டு போவாருல்ல, அதையும் நம்ம ஹீரோ இமேஜின் பண்ணிக்கிட்டு இருந்ததான். ஆபீஸ்ல செக்யூரிட்டி சைன் போட சொன்னதுக்கு நம்ம ஹீரோ சைன் போட்டு தான் உள்ள போயிருப்பாரு. ட்விஸ்டை நாமளே கண்டுபிடிக்கிற மாதிரி படத்தோட சென்டர்ல ஒரு சீனை வச்சிருப்பாங்க. அதாவது அந்த ஏடிஎம் பூனையை எனக்கு சாப்பாடா கொடு அப்படின்னு கேட்கும்ல, அந்த சீனை வச்சு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. கடைசியில நம்ம ஹீரோ உட்காந்து டிவி பாக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுல ஹீரோ பண்ண கொலைய பத்தி எந்த ஒரு நியூஸும் வந்திருக்காது. இதுல இருந்தே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இது எல்லாமே நம்மளுடைய கற்பனை தான் அப்படின்னு. அத்தோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோடைய டைரியை படிக்கும்ல, அந்த பொண்ணுக்கும் புரிஞ்சிருக்கும் இவன் ஏதோ ஒரு டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்கான், இவனை உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கலாம். சரி ஓகே கைஸ், இந்த படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அடுத்து நான் எந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல படத்துல உங்களை சந்திக்கிறேன்.